हलो फ्रेंड्स वेलकम टू एमर क्रिएशन ना उंगा तिरुमणि इन्नैक्कु नान उंगलुक्कु पसि एडुप्पदु एन अप्पडिंगर ओरु केल्विक्कु तान पदिल एन्ना अप्पडिंगरत पत्ति नम्म इन्नैक्कु विरिवा पार्क्क पोरोम நம்ம பெருமாளுமே வயிறு பசிக்கிறது அப்படின்னு தாங்க சொல்கிறோம். உண்மையாலுமே பசிப்பதற்கு வயிறே தேவையில்லையா? ஒருவருடைய வயிற்றை அகற்றி விட்டாலும் கூட அவர் அவ்வப்போது பசிக்கிறது போல ஒரு உணர்வை ஏற்படுமா? அப்படியானால் அந்த பசி உணர்வை ஏற்படுத்துவது எது அப்படிங்கிற கேள்வி தோன்றுகிறது அல்லவா? மூளைதான் பசி உணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு உணர்வை தருது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உடலுக்கு தேவையான ஊட்டப்பொருட்கள் இரத்தத்தில் குறைந்து விட்டன என்பதை தெரிவிக்கத்தான் அந்த பசி உணர்வு ஏற்படுதுங்க. இரத்தத்தில் குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள், கொழுப்பு போன்றவையெல்லாம் தேவையான அளவுக்கு இருக்கிறதா என மூளை விழிப்போடு கவனித்து கொண்டிருக்குமாம். இதில் ஏதாவது ஒன்று குறைந்து விட்டால் கூட அந்த இழப்பை ஈடு செய்ய வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் பசி அடிக்கிறது அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துது. நாம் உண்ணக்கூடிய உணவிலிருந்து தேவையான சத்துக்கள் அந்த பசியை ஈடு செய்யுதுங்க. தட்பவெப்பநிலை மாற்றங்களும் பசியை பாதிக்கின்றன. அதிகமாக வெப்பம் நிலவும் போது உடல் இயக்கத்திற்கு தேவையான அந்த எரிபொருள்களோட தேவையும் குறையும். அதனால தான் அந்த பசி உணர்வு குறைவாகவே இருக்குதுங்க. ஆனால் குளிர்காலத்தில் அதிக எரிபொருள் தேவைப்படுறதுனால பசியோட அளவும் அதிகமாகவே இருக்கும். தினமும் ஒரு நேரத்துக்கு சாப்பிடுவதை பழக்கப்படுத்தி கொண்டால் சில நாட்களுக்கு பிறகு சரியாக அந்த நேரத்திற்கு தான் பசி எடுக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.